ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் சமூக சீர்திருத்த தலைவர்களை பற்றியும் ஒவ்வொரு நாளும் கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வரலாற்று நிகழ்வை ஒவ்வொரு நாளும் வந்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். பெண்ணிய அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மிகப்பெரிய ஒரு மகத்தான தலைவர், ஒரு மாற்றுமிகு தலைவர், ஒரு சரித்திர தலைவர், சாதனை தலைவர், பெருமைமிகு தலைவர், தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி தலைவர் ஐயா தந்தை பெரியாருடைய அந்த ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, நேற்று பார்க்கிற பொழுது, அந்த விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தார் தந்தை பெரியார் அவர்கள். பல்வேறு வகையான கேள்விகளை எல்லாம் ஆணாதிக்கம் இருக்கிறது என்றெல்லாம் கேட்டார். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு இல்லையா? பெண்களை மட்டும் கற்பு கரசி என்று சொல்கிறோம், ஏன் ஆண் மகனை கற்பு கரசன் என்று சொல்லக்கூடாதா? அப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையுமே பெண்களை நாம் வந்து புகழ்வதைப் போல புகழ்ந்து அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டுதானே வைத்திருக்கிறோம். இவ்வளோ அழகான சிந்தனை தந்தை பெரியார் அவர்களுக்கு, நினைத்து பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கிறது. அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், விடுதலை போராட்டத்திற்காக ஒரு பக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடியரசு பத்திரிகை, ஒரு பத்திரிகையாளராக அவர் இருக்கிறார். விடுதலை பத்திரிகை போராளியாக இருக்கிறார். இப்படி பல்வேறு வகையான சிந்தனை சீர்திருத்தியாக இருக்கிற அந்த பெரியாருக்குள் பெண்ணியம் சார்ந்த ஒரு சிந்தனையும், பெண்ணியத்தினுடைய அந்த விடுதலை பற்றிய சிந்தனையும் தான் அதிகமாக இருந்திருக்கிறது. எப்படி வந்து நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் அந்த பெண்ணிய சிந்தனையை தன்னுடைய கவிதை வழிகளிலே அவர் பாடியிருப்பார். தன்னுடைய பாடல்களின் மூலம் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை பெண்களுக்காக பாடியிருப்பார் மகாகவி பாரதியார். அப்படி பாடிய அந்த பாடல்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய சிந்தனைகளை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி காட்டியவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் திருமணத்தை பற்றி சொல்கிறார், விதவை மறுமணத்தை பற்றி சொல்கிறார், அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது சிறுவயதில் பால் விவாகத்தை பற்றி சொல்கிறார். இப்படி சொன்ன அந்த பெரியார் சற்று மாறாக காதலை பற்றியும் சொல்கிறார். காதலை பற்றி சொல்கிற பொழுது மிக அற்புதமாக சொல்வார் அவர். என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, அந்த காதல் என்பது கூட ஆண் அந்த பெண்ணிடம் காதலை சொல்கிற பொழுது அவள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்க வேண்டிய சூழலை அவன் ஏற்படுத்துகிறான். ஆனால் பெண்ணானவள் அவனிடம் போய் அந்த காதலை வெளிப்படுத்துகிற பொழுது ஒரு அடிமை பொருளைப் போலத்தான் அவன் இவளை பார்க்கிறான். இது திருமணத்தில் மட்டுமல்ல, எல்லா சூழல்களிலுமே பெண்கள் அப்படித்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக்குகிறார் அவர். இன்னொரு செய்தியை சொல்ல வருகிறார். காதல் என்பது ஒரு பொருளை பார்த்து கவர்ச்சிகரம் அடைவதைப் போன்று பெண்ணை பார்த்து ஒரு ஆண் கவர்ச்சி பொருளாக பார்த்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறான், பயப்படுகிறான் என்பதை தெல்ல தெளிவாக அவர் சொல்கிறார். ஆனால் இன்னொரு செய்தியும் சொல்கிறார், காட்சி பொருளாக பார்த்து அந்த பெண்ணை காதலித்தால் அது காதலாகாது, மனதால் அவளை நீ நேசித்தால் அது காதலாகும் என்பதை சொல்கிறார். ஏன்னா அவரும் காதல் திருமணம் செய்தவள்தான். தன்னுடைய மனைவியாக இருந்த நாகம்மையை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தன்னுடைய தந்தையாரிடம் சண்டை போட்டு விடாப்பிடியாக இருந்து நாகம்மையை திருமணம் செய்தவர். நாகம்மை கூட ஈவே ராமசாமியை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறவினராக இருந்தால் கூட அவர்களுக்குள் ஒரு காதல் இருந்தது. அந்த காதலில் கூட ஒரு புனிதம் இருக்க வேண்டும் அப்படின்னு மூத்தோர்கள் சொல்கிறார்கள், அது தவறு என்று சொல்கிறார். காதல் என்பதை திருமணம் செய்து கொள்வதற்குத்தானே, இதில் என்ன ஏற்றத்தாழ்வுகள் என்ற ஒரு கேள்வியும் அங்கே சொல்கிறார். ஒரு நகைச்சுவையாக ஒரு கவிஞன் சொல்வான், முதல் நாள் சந்தித்து சிரித்தார்கள், காதலர்களை பற்றி சொல்வார்கள் நகைச்சுவையாக. முதல் நாள் காதலர்கள் சந்தித்து சிரித்தார்கள், மூன்றாம் நாள் சந்தி சிரித்தது என்று சொல்வார்கள். இதை பெரியார் உடைய வரிகளிலே பார்க்கிற பொழுது, காதலை அவர் சொல்கிற பொழுது ஒரு புனிதம் தெரிகிறது, ஒரு அழுத்தம் தெரிகிறது, ஒரு ஆதரவு தருகிறது. அங்கு கூட அந்த பெண்ணியும் அங்கே கீழே இறங்கக்கூடிய ஒரு செயலாகவே அவர் சொல்கிறார். ஒரு காதலை ஆண்மகன் சொல்கிற பொழுது பெண் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்பது ஆணாதிக்கமாக இருக்கிறது. மிக அற்புதமாக சொல்கிறார். அதே பெண்ணானவள் அந்த காதலை ஆண்மகனும் சொல்கிற பொழுது அங்கே பெண்ணியம் அங்கே தோற்று போகக்கூடிய ஒரு சூழலை ஆண்மகன் ஏற்றுவிடும், ஏற்று அங்கே சொல்லக்கூடிய ஒரு செயலையும் காட்டுகிறார். என்ன அவருடைய சிந்தனை பாருங்கள். விதவை பற்றி பேசுகிறார், நாம் சற்று சிந்திக்கிறோம். இங்கே அதுக்கடுத்ததாக பால் விவாகத்தை பற்றி பேசுகிறார். காதலை கூட அவர் விட்டு வைக்கவில்லை, அதில் கூட ஒரு புரட்சி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்கிற ஒரு செய்தியை, காதல் என்பது ஆசை, காமம், குரோதம், நேசம், மோகம், நட்பு இவற்றையெல்லாம் தாண்டியது என்று சொல்கிறார். ஒரு கவிஞனைப் போல அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கின்ற பார்வை மிக அழகாக இருக்கிறது. ஒரு காதலை மிக புனிதமாகவும் கவித்துவமாக பார்க்கக்கூடியவன் கவிஞன். ஆனால் இவரும் ஒரு கவிஞனைப் போல ரசித்து ருசித்து அதை சொல்கிறார்.
ஏன்னா இவரும் காதல் வயப்பட்டவர் தான். ஆனால் அந்த காதலில் கூட ஒழுக்க நீர் இருக்க வேண்டும் என்பது சொல்வது தவறு என்றும் சொல்கிறார். காதல் என்பது ஒரு தலைவனும் தலைவியும் தான் சிந்திக்கிற செயல்பாடுகளை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமே தவிர பிறருடைய உந்துதலுக்கு ஏற்பட்ட மாதிரி நீ மாறிக்கொள்ளக்கூடாது என்பதை சொல்கிறார். அதில் கூட ஒரு செய்தி இருக்கிறது அன்பிற்கினவர்களே, இந்த காதல் சொல்வதில் கூட, குழந்தை பெறுவதில் கூட அதை சொல்கிறார். காதலித்த பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள். திருமணம் செய்து கொண்ட பிறகு ஆண்மகன் பிறந்தால் ஒரு வகையான மகிழ்ச்சி. காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்று தானே உங்களுடைய காதலை நீங்கள் பரிமாறிக்கொண்டீர்கள். ஆனால் காதலித்த பிறகு உங்களுக்குள் குழந்தை பெறுகிற பொழுது ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு அதிகமாக ஒரு மகிழ்ச்சி வரும். அதே பெண் குழந்தை பிறந்து விட்டால் துக்கம் வரும் என்று சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான செய்தி! காதலித்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுக்குள் ஏதேனும் மாற்றம் இருக்கிறார் என்று பார்த்தால் இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார். அங்கே ஒரு செய்தி அவர் சொல்கிறார், ஆண்மகன் பிறந்து விட்டால் அந்த பெண்ணிற்கு சமுதாயத்து தனி மரியாதை, பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண்ணை ஒரு இழிப்பறவையாக பார்க்கிறார்கள். அது காதலிக்கு திருமணமான அந்த கயவர்கள் கூட இந்த தவறை செய்கிறார்கள் என்று ஆண் ஆதிக்கத்தை எதிர்க்கிறார். விதவை திருமணத்திலும் அவர் போராடுகிறார். பாலிய விவாகம் திருமணத்தை எதிர்க்கிறார். மூன்றாவதாக அந்த காதலை பற்றி சொல்கிற பொழுது கூட இங்கு கூட ஆணாதிக்கம் இருக்கத்தானே செய்கிறது. காதல் திருமணம் செய்த பிறகு கூட ஆண் மகன் அவன் பெறவில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை இழிப்பறவையாக பார்த்து அதே காதலன் அவளை இழிபொருவாக பார்க்கக்கூடிய அவலை நிலை இருக்கிறது, எந்த விதச்சு நியாயம் என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறார். அவர் கேள்விகளை நாம் சற்று வியந்து பார்க்கிறோம். தந்தை பெரியார் அவர்களை வெறும் அவரை வந்து விடுதலை போராட்ட வீரராக, ஏதோ திராவிட இயக்க தலைவராக, மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த பொது உடைமை கருத்துக்களை கொண்டவராக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனதளவில் மாறுபட்ட கருத்துக்களை தன்னுடைய மனதில் உள்ளதைத்தான் செயல் வடிவில் கொண்டு வந்தார் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் தான் உலகம் போற்றுகிறது, உலகம் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறது அவரை. வணங்குதல் என்பது கூட அவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. ஆனால் பிறர் வணங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் இன்னொரு கருத்தையும் அவர் வந்து வலியுறுத்துகிறார். பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற அந்த காதலில் கூட சொல்லப்படுகிறது. அதன் வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவர் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவல நிலைகள், அது பெண்கள் எந்த சூழலில் பாதிக்கப்பட்டாலும் பெண்ணீத்திற்காகவே போராடி கொண்டிருந்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு வரலாறு. பெண்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்வதே மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று அவர் சொல்கிறார். காதல் என்பது, மன வாழ்க்கை என்பதும் பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறார். ஆசை வார்த்தை காட்டி அவளுக்கு அந்த மோகத்தை ஊட்டி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஊரை விட்டு ஓடி இதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். பிறகு அந்த பெண்ணை நீ தனிமையில் விட்டுவிட்டு, தன்னந்தனியாக விட்டுவிட்டு, சுயநலத்தோடு நீ வந்து உன்னுடைய பெற்றோரும் சேர்ந்து கொள்கிறாய். ஆனால் அந்த பெண் மட்டும்தான் ஒரு கேள்வி குறியாகவே அங்கே மாறி அவள் வந்து தன்னந்தனியாக நிற்கிறாள். இது எந்த விதத்து நியாயம்? இந்த பெண்ணித்திற்காக போராடுவது யார் என்ற மிகப்பெரிய அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் தந்தை பெரியார் வந்து வைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! காதல் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் பலவீனமாக பெண்களை ஏமாற்றக்கூடிய மனநிலையோடு காதலிக்காதீர்கள் என்ற ஒரு செய்தியை தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நினைப்பதற்கே வியப்பாக இருக்கிறது. ஏன்னால் மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவாதி, மிகப்பெரிய ஒரு சிந்தனை சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவர், மிகப்பெரிய ஒரு புவியியல் பூகோளம் கொண்ட அறிவை சார்ந்தவர், அப்படியாப்பட்டவர் இதை பற்றி கூட சிந்தித்திருக்கிறார் என்பது நினைக்கிற பொழுதே பெருமையாக இருக்கிறது. இப்படியாப்பட்ட பெரியார் பல்வேறு வகையான அந்த கோணங்களில் அந்த பெண்ணியத்தை வளர்த்து கொண்டு வருகிறார். அந்த பெண்ணியத்திற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் அவர் எடுத்து வருகிறார். வேறு என்ன மாதிரியான கோணங்களிலெல்லாம் பெண்களுக்காக அவர் பாடுபட்டார் என்ற செய்தியை நாம் இன்னொரு தகவலோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.